எண்ணூரில் எண்ணெய் கசிவுகள் தேங்கிய நிலையில் மெரினா கடற்கரையிலும் அதன் தாக்கம் தென்பட தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு வரலாம். வீரகுமார், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். எண்ணூர் முகப்பு பகுதிகளில் டிபிசிஎல் நிறுவனத்துடைய அந்த எண்ணெயானது கலந்து அந்த கச்சா எண்ணெயானது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கும் மேலாக அந்த எண்ணூர் முகப்பு பகுதிகளில் கலந்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதனுடைய சாயமானது இங்கே நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த மெரினா பீச்சுகள்லையும் தொடர்ந்து தெரிகிறது அப்படிங்கிறது மாதிரி இங்கே உள்ள வந்து போகக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வராங்க. இதையடுத்து நம்ம அங்கே போய் ஆய்வு பண்ணும்போது அந்த கடற்கரையோட மணல் பரப்பில் சிறிதளவு நிறமானது மாற்றம் பட்டு காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலில் இறங்கி பார்த்தோம்னா நம்ம காலில் சிறிது பிசு பிசுங்கிற தன்மை வந்து நமக்கு வந்து அதாவது முந்தைய காலங்களில் கடல் நீரை போல் இல்லாமல் தற்போது அந்த கடல் நீருடைய அளவானது சற்று உள் வாங்கக்கூடிய நிலையிலும் அந்த கடல் நீரினுடைய தன்மை சிறிது பிசு பிசு என காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள மணல் பரப்புகளுடைய நிறமானது எப்போதும் போன்ற நிறத்தில் இல்லாமல் சற்று கருமை நிறமாக மாற்றப்பட்டு அந்த எண்ணெயுடைய தன்மையானது இன்னும் படிந்திருக்க கூடுமோ என்ற கேள்விக்கு வந்து சான்றாக இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்கள் வந்து இதை வந்து வியப்பாக பார்த்துக்கிட்டு வராங்க. இது குறித்து நம்ம அங்கே உள்ள வேலை செய்கிற பணியாளர்கள் துப்புர பணியாளர்கள்லாம் கேட்டப்ப கடல் வந்து வழக்கம் போல இல்லை, நாங்கள் வந்து தினமும் இங்கே வந்து சுத்தம் செய்து கொண்டு வரோம், ஆனாலும் கடல் வந்து வழக்கம் போல இல்லை, இன்னைக்கிலேருந்து கடலில் வந்து சிறிது மாற்றம் தெரிய வந்திருக்கு, கடலுடைய சீற்றம் கொஞ்சம் அதிகமாகவும் கடல் தண்ணி உள்ள வாங்கியும் அந்த கடலுடைய மணல் பரப்புகளில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையும் சற்று மணல் அரிக்கக்கூடிய தன்மையும் காணப்படுறதாக அங்கே உள்ள துப்புரவு பணியாளர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க பிரகாஷ். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.